வேல்ஸ் யூனிவர்சிட்டியோட ஸ்காலர்ஷிப் அட்மிஷன் டெஸ்ட் எழுதுங்க, டியூஷன் ஃபீஸே கட்டாம படிங்க. அந்த சௌந்தர்யா வில்லியை அடித்து கொல்லவும், எங்க கண்டாலும் செருப்பால் அடிக்கவும். இப்போ நீங்க இதுக்கு முன்னாடி நீங்க காம்பேரா வீட்ல இருந்து வர்க் பண்ணிட்டு இருந்தீங்களா? இதுக்கு முன்னாடி என்கிட்ட என்ன கேள்வி கேட்கணும்னு நீங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கீங்களா? சினிமாவை நான் ரொம்ப நேசிக்கிறேன், இதுலயே வந்து என்னோட உயிர் போனா கூட நான் கண்டிப்பா வந்து ஆச்சரிய என்ன சொல்றது, ரொம்ப பெருமையா தான் நான் நினைப்பேன். வில்லி மாதிரியே இருந்தாங்களா அதுவே எனக்கு அப்போ என்ன ஆயிடுவேன், வெறி ஆயிடுவோம், பயங்கர வெறி ஆயிடும். ஆனந்த், நான் சொன்னா நீ புரிஞ்சுக்கோ. ஆனந்த், கேள்விப்பட்டேன், நீ தான் ஆனந்தம். இது நம்மளுக்குள்ள செட் ஆகாது. நான் ஏன் சொல்ல வரேன்னா, கேள்விப்பட்டேன், சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லையாமே. என் ஃபேமிலி ரெண்டு பேரும் கண்டிப்பாக இதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. யாரோட பொண்ணுன்னு தெரியுமா உனக்கு? தெரிஞ்சுதான் அவகிட்ட பேசுறியா நீ? அதுக்காக தான் சொல்கிறேன், வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். என்னை கோவப்படுத்தாமல் அமைதியாக இங்கேருந்து போய்கிட்டே இருந்தீங்கன்னா, என்னால் நீ கஷ்டப்படுறத விட உன் ஃபேமிலிக்கு நீ இருந்தீன்னா நான் சந்தோஷப்படுவேன். பேசுறதுக்கு ஒன்றும் இருக்கல, நீ ஒன்றும் இல்லாத போயிடும், பார்த்துப்போ. செத்தா கூட அவன் முன்னாடி நின்று ஜெயிச்சுட்டு தான் நம்ம சாகணும் அப்படின்ற மாதிரி ஒரு வெறி ஆயிடும். சினிமா வீடன் வியூவர்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய வணக்கம். குட்டி ஸ்டோரி வித் கிருஷ்ணால இப்போ நம்ம கூட ஆக்ட்ரஸ் ஜீவிதா இருக்காங்க. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் கிருஷ்ணா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், சூப்பராக போயிட்டு இருக்கு. உங்களோட வேலைகள் எப்படி போயிட்டு இருக்கு? என்னோட வேலைகள் இப்போ 2 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த இப்போ ஒரு 1 வீக்காக வந்து நல்லா போகுது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் கொஞ்சம் டல் தான், இப்போ ஒரு 1 வீக்காக கொஞ்சம் பிஸியாக இருக்கு. ஆஃப்டர் திருமகள். ஆஃப்டர் திருமகளுக்கு அப்புறம் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன். சூப்பர். ஸோ இந்த சீரியல் ஏன் சூஸ் பண்ணீங்க உங்கள் கெரியருக்கு? ஏன்னா ஆக்டிங் வந்துட்டால் நிறைய பேர் சினிமா தான். இல்லை, எனக்கு சினிமா சான்ஸும் வந்தது, நான் ஆக்டிங்க்குன்னே வரவே இல்லை கிருஷ்ணா. டான்ஸ் மேலே ஒரு பேஷன் இருந்ததுனால, வாழ்க்கையில் தோத்ததுனால, எங்கே போகிறதுன்னு தெரியாத வந்தது தான் சென்னை. ஸோ சென்னையில் வந்து ஏதாவது நம்மளோட டெய்லி சர்விங்க்கு ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு அட்லீஸ்ட் ஒரு டான்ஸ் கற்றுட்டு ஊரில் இருக்கவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் வந்து பண்ணி வைக்கணுங்கிறது தான் என்னோடய ஆசை. பட் அது ஒவ்வொரு நாளும் என்னால் இப்போ வரைக்கும் நடக்கலை. பட் இந்த ஃபியூச்சர் அவுட் ஆஃப் த சினிமா அப்படின்னு இருக்கும்போது நான் கண்டிப்பாக அதை நான் பண்ணுவேன். ஸோ இப்போ வாய்ப்புகள் தேடி வரும்போது நம்ம அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தேடி வர வாய்ப்புகளுக்கு மட்டும் நான் வந்து பண்ணி கொடுத்துட்டு, நல்ல ஒரு கம்பெனியாக இருந்துச்சுன்னு அதை பண்ணிகிட்ருக்கேன். அப்போ அந்த டான்ஸிங்லாம், அப்போ அந்த டான்ஸிங் எல்லாமே வந்து எனக்கு அது மேலே இருக்க இன்ட்ரெஸ்ட் தான். இப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் காம்பேராக வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்களா? உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வரவும் தானே நீங்கள் அதை பேசுறீங்க. இதுக்கு முன்னாடி என்கிட்ட என்ன கேள்வி கேட்கணும்னு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கீங்களா? இங்கே வந்து உட்காந்துருப்பேன்னு நீங்கள் வந்து லாஸ்ட் இயர் நினச்சி பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி எல்லாமே வாழ்க்கையில் யதார்த்தமாக நடக்கிறது. கோ வித் த ஃப்ளோ, அப்படி தான் இருக்கீங்க. ஆமாம் ஆமாம், கோ வித் த ஃப்ளோ. என்ன நடந்தாலும் சரி, அதை ஏற்றுக்கிற மனப்பக்குவம் வந்து எனக்கு இப்போ வந்துடுச்சு. எதுனாலும் சரி, நம்ம ஜெயித்தாலும் சரி, நம்ம தோத்தாலும் சரி, அதை எப்படி ஹேண்டில் பண்ணிக்கணுங்கிற இது வந்து எங்கிட்ட தன்னம்பிக்கை வந்து வந்துடுச்சு. ஸோ இப்போ எதிர்பார்க்காத ஒரு கேரியருக்குள்ளே வந்தது தான் சினிமா. சினிமாவை நான் ரொம்ப நேசிக்கிறேன், இதுலேயே வந்து என்னோடய உயிர் போனால் கூட நான் கண்டிப்பாக வந்து ஆச்சரிய என்ன சொல்கிறது, ரொம்ப பெருமையாக தான் நான் நினைப்பேன். ஏன்னா வந்து சிவாஜி சார், எம்ஜிஆர் சார், சினிமானா என்னன்னே தெரியாது. அவங்களெல்லாம் பார்த்து தான் நம்ம சினிமான்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ வரைக்கும் லீடிங்கில் இருக்க ஆக்டர்ஸ் கூட ஏதோ ஒரு வாய்ப்புகள் வந்து நம்ம நடிக்கிறவங்கும் போது சில டைம் எனக்கே பிரமிப்பாக தான் இருக்கும். எங்கேயோ இருந்தோம் இன்னைக்கு நம்ம இங்கே இருக்காங்க அப்படின்னா ஏதோ ஒரு பிளஸ்ஸிங்ஸ் தான் அப்படின்ட்டு. ஸோ இது கூட நான் நினைக்கிறேன், இந்த இடம் இப்படி நான் உட்காந்துருக்கேன்னா அது கூட ஒரு பிளஸ்ஸிங்ஸ் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த ஸ்டோரி சொல்லுங்கள், அந்த ட்ராக், அந்த டான்ஸிங்லேருந்து ஆக்டிங்க்கு வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி ஏவிஎம்குள்ளே போயிட்டு எனக்கு ஷூட்டிங் பார்க்கணுன்ற ஒரு ஆசை. ஊர்லேருந்து வந்தவங்க எல்லாருக்குமே அந்த ஆசை இருக்கும், எனக்கும் அந்த ஆசை இருந்துச்சு. உள்ளே போகும்போது ஒரே ஒரு ஃப்ரெண்டு மட்டும் தெரியும், அவங்க மூலமா உள்ளே போகும்போது இப்போ ரோஜா சீரியல் கரண்டில் போயிட்டுருக்கு, சதாசிவம்னு சொல்லிட்டு டைரக்டர், அந்த டைரக்டர் தான் டைரக்ட் பண்ணிட்டு இருந்தார் ஏவிஎம்ல, ஜெயா டிவியில் வந்து மனதில் உறுதி வேண்டும்ன்ற ஒரு சீரியல். அப்போ ஒரு 180 எபிசோடு தான், 2013 ஜெயா டிவிக்கு லிமிடெட். ஸோ அப்போ உள்ளே போய் பார்க்கும்போது எனக்குள்ளேயே அப்படியே எனக்கு எப்போ என்னென்ன ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா நம்மளுக்குள்ளேயே ஒரு இன்வால்மெண்ட், ஒரு வெறி வந்துடும் எனக்கு. அது ஜென்ரலாக ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும், சாப்பிட்றதா இருக்கட்டும், டான்ஸிங்காக இருக்கட்டும், எதுவோ ஒன்று அது மாதிரி அப்படியே எனக்குள்ளே எனக்கு ஏதோ வேடிக்கை பார்ப்போங்குது. நம்பாங்கிறதுனா எப்படி இருக்கும் அப்படியெல்லாம் தோணுது. அப்புறம் அவங்க கேட்டாங்க, நீங்கள் பண்ணுறீங்களாமான்னு கேட்டாங்க. ஒரு ஸ்பாட்லே ஸ்பாட்டில் ஓகேன்னு ஒரு நிமிஷம் கூட வந்து நீங்கள் வந்து ரைட்டரை போய் பார்த்துட்டு வந்துட்டிங்கன்னா நான் சொல்லிடுறேன்னு சொல்லி சொல்லிட்டாரு. சரின்ட்டு ரைட்டர் சில விஷயங்கள் எல்லாம் டைரக்டரு
ப்ரொடியூசர் சேனல் இப்போ வந்து அந்த மாதிரி ஒரு டிசைனிங் அத்தாரிட்டி இருக்கு. அப்போ 2013 அப்படி கிடையாது. டைரக்டர் ஸ்பாட்ல ஓகே சொன்னா ஓகே தான், இப்போதான் வந்து சேனல் கண்டிப்பா சேனல்ல இருக்கவங்க ஓகே சொன்னாதான் அப்படின்ற மாதிரி இப்போ ஆயிடுச்சு. அப்போ வந்து ரைட்டர் வந்து கண்டிப்பா அந்த பொண்ணுக்கு, ஏன்னா ஒரு ரைட்டருக்கு தான் தெரியும் அந்த பொண்ணு அந்த கதைக்கு கரெக்டா இருப்பாளா இல்லையா, ஏன்னா அவங்களோட கற்பனையில ஏத்த மாதிரி நம்ம இருக்கமான்றது அவரோட இதுக்கு தான் தெரியும். பார்த்த உடனே நீ பெரிய ஆளா வருவோமா நீ எழுதி வச்சுக்கோன்னு சொல்லி சொன்னாரு. நான் சிரிச்சுட்டு வந்துட்டேன். நீங்க அடுத்த நாள் எனக்கு வந்து 2500 சேலரிமா 500 கன்வைன்ஸ்மா ஃபிக்ஸ்டு நாளைக்கு ஷூட்டிங் வந்துருன்ட்டாங்க. என்கிட்ட ட்ரெஸ் கிடையாது, எனக்கு தங்கறதுக்கு இடம் கிடையாது, எனக்கு அடுத்த வேலை என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, ஒன்றும் தெரியாது, எனக்கு பெருசாக சப்போர்ட் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை, என்ன பண்ணுறது எங்கே கேட்குறது ஒன்றும் தெரியல, அம்மாவும் எல்லாம் ஊருக்காரங்க எதுவும் கிடையாது. உடனே ஒரு அது என்ன சொல்லுவாங்க வீடு புரோக்கர் அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு இந்த மாதிரி உடனே அந்த செயின் இந்த அடகு வைக்கிற இடத்துக்கு போயிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு அம்மாவுக்கு உடனே சண்டை போட்டு வரேன், ஃபோன் பண்ணி சொல்கிறேன் அம்மா இந்த மாதிரி கிடச்சிருச்சு எனக்கு என்னோடய ட்ரெஸ்ஸஸ் மட்டும் கொண்டு வந்து கொடுத்துருங்க நான் வர முடியாத சுச்சுவேஷன்ஸ் இருக்கேன். ஸோ நான் அவங்களும் நைட்டோட நைட்டாக சரி ஓகேன்னு சொல்லிட்டு நைட்டோட நைட்டாக ஒரு கார் பிடிச்சி காலையில் 4:00 கொண்டு வந்து என்னோடய திங்ஸ் இறக்கிட்டாங்க. நான் காலையில் இருக்கிற ட்ரெஸ் வச்சு மேனேஜ் பண்ணி நான் வந்து ஷூட்டிங் போயிட்டேன். ஷூட்டிங் வித்தின் வந்த 1 month 2013 ஒன் மந்த்துக்குள்ளே அந்த மனதில் உறுதி வேண்டும் பண்ணேன். அவங்களே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வைராகியம்ல எடுத்தாங்க. தேர்ட் சீரியல் தான் வந்து ஆஃபீஸ் விஜய் டிவி ஆஃபீஸ். ஃபோர்த்து தான் வந்து எனக்கு சன் டிவி. சன் டிவியில் வந்து தேவதை அபிநயா கிரியேஷன்ஸில் 4th/2nd லீடாக கொடுத்தாங்க. ஸோ இப்படி தான் என்னோட கேரியர் இப்போ வரைக்கும் வந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் நிலா, அதுக்கப்புறம் திருமகள், அதுக்கப்புறமேட்டு பாசமலர். பாசமலர் ஹோம் மீடியாவது வந்து பாசமலர். நம்ம ஊர் பக்கம் எல்லாம் பார்த்தீங்கனாலும் எத்தனை இங்கிலீஷ் சேனல்ஸ் என்ன பீக்கில் இருந்தாலும் சன் டிவிக்குன்னு ஒரு இடம் நம்ம மக்கள் மனசில் இன்றைக்கும் இருக்குது. ஸோ சன் டிவியில் வந்தாலும் ஆர்டிஸ்ட்டுன்ற மாதிரியே ஊரில் இருக்கவங்கெல்லாம் பார்ப்பாங்க இப்போயுமே. அதாவது இப்போ வந்து கொஞ்சம் ட்ரெண்டு மாடுனதெல்லாம் கொஞ்சம் விஜய் டிவியில் வந்தால் தான் பெரிய ஆர்டிஸ்ட்டுன்ற மாதிரி அவங்க நினச்சிக்கிறாங்க. ஓகே, அந்த ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஷார்ட் ஞாபகம் இருக்கா? பயந்துருப்பீங்க? நல்லா இருக்குது. ஐயோ பயங்கரமாக கேரளா ஹவுஸில் தான் வந்து ஷூட்டிங் போகுது. இவங்க லக்ஷ்மி மேமோட பொண்ணு ஐஸ்வர்யா, ஐஸ்வர்யா பண்ணிகிட்ருக்காங்க. ப்ரீத்தி, சஞ்சீவ் ப்ரீத்தி வந்து ஒன் ஆஃப் த லீடு பண்ணுறாங்க. நான் அதில் ஒன் ஆஃப் லீடு. மதுமிதா, நாகலக்ஷ்மி அக்கா எல்லாருமே, பிரேம்ஜி எல்லாருமே, இன்னொருத்தர் அப்பா கேரக்டர் நேம் எனக்கு கரெக்டாக தெரியல, எல்லாருமே வந்து சீனியர் ஆர்டிஸ்ட்டு, எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸு. நான் வந்து அப்போ இன்னும் குட்டியாக இருப்பேன், எனக்கு ஒதருது. பட் ஆனால் கேமரா ஃபியருன்றது தெரியுது அவங்களுக்கு, எல்லாருக்குமே தெரியுது. பட் எல்லாருமே வந்து அவ்வளோதான், டேக் இட் ஈஸி, டேக் இட் ஈஸி, கூல் கூல் கூல்னு சொல்லிட்டு என்னை வந்து அவங்களுக்குள்ளே ஒன்றா ஏற்றுக்கிட்டாங்க. ஸோ அதனால் என்னால் கம்ஃபர்டபுளாக பண்ண முடிஞ்சுது. விஜய் டிவிக்குள்ளே என்ட்ரி அப்படின்னா அது ஆஃபீஸ் கண்டிப்பாக. ஆப்வியஸ்லி ஆஃபீஸ் ஒரு நெகட்டிவ் ஷீட் கொடுக்குறாங்க. நான் பிரம்மா சார் கிட்டே கேட்குறேன், சார் நெகட்டிவ்னா என்னெல்லாம் திட்டுறாங்க, வில்லினா என்ன திட்டுறாங்க, எப்படி இப்படியெல்லாம் நான் பண்ண மாட்டேன் சொல்லிட்டேன். ஒரு ரெண்டு நாள் எஸ்டாப்ளிஷ் ஆனதும் அந்த மாதிரி தான் சொல்லி எனக்கு இது பண்ணதுனால கொஞ்சம் ஆஃபீஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு என்னென்னா அப்பயும் யோ நெகட்டிவ் ஷேட், நெகட்டிவ் ஷேட், ஊரில் போனால் திட்டுவாங்க. அப்போ என்னென்னா அந்த தென்றல் ஸ்ருத்தியெல்லாம் என்ன சொல்லிட்டான்னா உன்னையெல்லாம் அடிக்க போகிறாங்க, உன்னையெல்லாம் அடிக்க போகிறாங்கன்னு அவள் வேற வந்து சொல்லிட்டாலா. ஆனால் உங்களுக்கு வந்துச்சா மெசேஜஸ்லாம்? எனக்கு தான் தெரியாது. இப்போ யூடியூப் அதெல்லாம் எனக்கு நிஜமாக அப்போல்லாம் ஒரு நார்மல் 1500-2000 அந்த ஃபோன் தான் வச்சுருந்தேன். வாட்ஸ்அப் எனக்கு தெரியாது, ஒன்றும் தெரியாது, நார்மல் மொபைல் தான் வச்சுட்டு இருந்தேன். அப்போது அவளுக்கு அந்த வாட்ஸ்அப் அதெல்லாம் இருந்துச்சு. யூடியூப் கமெண்ட்ஸ் எல்லாம் அவங்கெல்லாம் சீனியர் ஆர்டிஸ்ட்டுங்கிறதுனால கமெண்ட்ஸ் படிக்கும்போது அந்த சௌந்தர்யா வில்லியை அடித்து கொல்லவும், எங்கே கண்டாலும் செருப்பால் அடிக்கவும் அப்படியெல்லாம் படிச்சுட்டு இருந்தாலாம். படித்த உடனே எனக்கு பயம் வந்துருச்சு. நம்மளுக்கு தெரியாத ஊரில் நம்ம வந்து நம்ம வாழ்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. இப்படியெல்லாம் நகை எனக்கு உண்மையாலுமே நினச்சிட்டேன். நான் வெளியில் போனால் அடிச்சிருவாங்களோ, வெளியில் போனால் திட்டிடுவாங்களோன்னு சொல்லிட்டு உடனே ஒரு 3rd/4th ஷூட்டிங்லே, சார் நான் போகமாட்டேன், நான் வரமாட்டேன், ஐயோ பிரச்சனையாயிடுமா, அப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் எனக்கு புரிய வச்சு காம்ப்ரமைஸ் பண்ணி நடிக்க வச்சார். இந்த நெகட்டிவ் ஷேட் பண்ணும்போது பாசிட்டிவாக அதை கமெண்ட் வந்துச்சா? அந்த நெகட்டிவ் ஷேட் எனக்கு தான் தெரியலையே. அவங்க இல்லை யாராவது சொல்லியிருப்பாங்களே நேரில் பார்த்துட்டு. பார்த்துட்டு அந்த வில்லி மாதிரியே இருந்த, வில்லி மாதிரியே இருந்த, வில்லி மாதிரியே இருந்தேன்னாங்களா, அதுவே எனக்கு ஒரு மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸ். அதுதான் ரீச்ன்றது எனக்கு அப்போ சத்தியமாக தெரியல. இப்போ என்னால் அதை ஏற்றுக்க முடியுது. பிகாஸ் எனக்கு தெரியுது சினிமாவை பற்றி இந்த 6-7 இயர்ஸ் ஜேர்னியில் வந்து என்னால் புரிஞ்சிக்க முடியுது. எனக்கு நல்லா தெரியுது இப்போ எது கொடுத்தாலும் ஆக்டிங் தான்றது நம்மளுக்கு தெரியுது. ஐம் நாட் அ வில்லி. அடுத்த ஆஃப் த கேமரா பார்த்தா நான் ஒரு காமெடி பீஸாக தான் இருப்பேன். ஆனால் சம்டைம்ஸ் வந்து என்னைக்காவது சீரியல் பார்க்கும்போது எனக்கே தோணும், ஐயோ பாவம், ஐயோ விழுந்துட்டாள், தெரியும் நம்மளுக்கு அங்கே நடிப்பு தான்ட்டு. இருந்தாலும் நம்ம அதை மூழ்கிடுறோம்.
நம்மளுக்கே நடித்து நம்மளே பார்க்கும்போது நம்மளே நம்மளுக்கே கோவம் வரும்போது ஜனங்க ஒரு ரிலாக்ஸேஷனுக்கு பார்க்கும்போது அவங்களுக்கு இதை பற்றியெல்லாம் தெரியாது. ஸோ அவங்க கோவப்படுறதெல்லாம் நியாயம்தான் இருக்குன்னு இப்போ நான் சொல்லுவேன். இந்த ஃபெயிலியர்ஸ்ன்றது வந்துட்டு கெரியரில் ரொம்ப முக்கியமான விஷயமே, அதுதான் நம்மளை தூக்கியும் விடும். கண்டிப்பாக கண்டிப்பாக. நீங்கள் ஆரம்ப கட்டத்தில் நிறையா சக்ஸஸ் பார்த்துட்டே இருந்திருப்பீங்க, ஏதாவது ஒரு இடத்துல ரொம்ப டவுன் ஆகிருப்பீங்களா? ஆமாம். அந்த டைம் பற்றி சொல்லுங்க. எனக்கு வந்து இப்போவுமே இப்போ லாஸ்ட் ஒரு 3 மந்த்ஸ் 4 மந்த்ஸ் எல்லாம் வந்து எனக்கு ஒர்க் கிடையாது. நான் ஆர்டிஸ்ட்டுன்னு தெரியும், நடிப்பனா நடிக்க மாட்டானோ அட்லீஸ்ட் ஒர்க் பண்ண டைரக்டர்ஸ்க்காவது தெரியும். அட்லீஸ்ட் எனக்கு என்னென்னா யாருக்கு எனக்கு ஃபஸ்ட்டு ஃப்ரம் த பிகினிங்கில் வந்தப்போலாம் வந்து சினிமா இங்கே ஒரு இது நடக்குதுமா அங்கே ஒரு இது நடக்குதுமான்னு எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனால் யார் சொல்லுவாங்க எப்படி சொல்லுவாங்க அந்த பிஆர்ஓன்றது கூட அப்போ எனக்கு தெரியாது. சொல்லுவாங்க நம்ம போய் பார்ப்போம் உக்காருவோம், நம்ம தான் அந்த கேரக்டர்னு சொல்லி அனுப்புவாங்க. சொல்லி அனுப்பி வரும்போதெல்லாம் பார்த்தோம்னா நம்ம அதை எதிர்பார்த்துட்டே உட்காந்துட்டே இருப்போம், கண்டிப்பாக அதில் நடிச்சிருவோம் கண்டிப்பாக அதில் நடிச்சிருவோம்னு சொல்லிட்டு வீட்டிலலாம் ஃபோன் பண்ணி சொல்லிவிடுவோம், அந்த படத்துக்கு என்ன கூப்பிட்ருக்காங்க இந்த படத்துக்கு என்ன கூப்பிட்ருக்காங்க நான் தான் சொல்லிட்டாங்க. அது உண்மைன்னு நினச்சிட்டு வந்து உட்காந்துட்டு இல்லை பார்த்தா இப்போ அப்போன்னு சொல்லி கேட்பாங்க. சரி நினச்சிட்டு வந்தால் படமே ரிலீஸ் ஆகி உட்காந்துட்டு இருந்தால் நம்ம கேரக்டர் வேற யாரோ பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க, நம்ம பேசின டைலாக் வேற யாரோ பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. அப்போல்லாம் வந்து உட்காந்து அழுவேன், ஏன் நம்மளை வந்து இது பண்ணலை, நம்மளை தானே சொன்னாங்க, அதுக்கப்புறம் தான் இது பொய் அப்படின்றது. வாயில் சொல்கிற வார்த்தைகள் எதுவுமே நிஜம் கிடையாது, வாயில் சொல்கிறவங்க எல்லாம் கடவுளும் கிடையாது. ஸோ நம்ம போய் ஃப்ரேமில் நம்ம நடித்தா கூட நடிச்சோன்னு சொல்ல முடியாது, ஏன்னா எடிட்டிங்கில் வந்து ஹீரோ ஹீரோயின் சீன்ஸ் இருக்கும்போது நம்மளாம் சப் கேரக்டராக வரும்போது நம்ம உயிரை கொடுத்து நடிச்சிருந்தோம்னா கூட அந்த இடத்துல கட் பண்ணுற சீன்ஸை கட் பண்ணிவிடுவாங்க கண்டிப்பாக. இன்றைக்கும் வந்து எவ்வளோ விஷயங்களெல்லாம் அழுதுருக்கேன், ஆனால் பட் வேறு யாருக்கிட்டையும் சொல்லி புலம்பெல்லாம் மாட்டேன், எனக்குள்ளேயே அழுதுருக்கேன். நான் வந்து பிலீவ் பண்ணுறேன், காடை பிலீவ் பண்ணுறேன், யாரையாவது ஒருத்தரை நம்ம நம்பணும். ஸோ அதனால் நான் கடவுள்கிட்ட விட்டுருவேன். லாஸ்ட் நைட்டு கூட ஒரு ஃபெயிலியரை பார்த்துட்டு தான் வந்தேன். ஸோ அந்த மாதிரி ஒரு நானும் மனுஷன்தான் இல்லையா, என்ன தன்னம்பிக்கையாக பேசினாலும் நானும் மனசு உடைவேன், எனக்குன்னு ஒரு மனசு இருக்குது, எனக்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு இப்போ யாருமே கிடையவே கிடையாது. இவளா இவள் நல்லா இருக்காளே, என்ன அடித்தாலும் இவள் தாங்குறாளே, என்ன பண்ணாலும் இவளை இருக்காளே, இவளை ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு சுற்றிட்டு இருக்கவங்களுக்கு மத்தியில் அப்போ என்ன ஆகிடுவேன், வெறி ஆகிடுவேன், பயங்கர வெறி ஆகிடுவேன். செத்தாக கூட அவன் முன்னாடி நின்று ஜெயிச்சுட்டு தான் நம்ம சாகணும் அப்படின்ற மாதிரி ஒரு வெறி ஆகிடுவேன். ஸோ அந்த மாதிரி ஃபெயிலியர்ஸ் எப்போவுமே அப் அண்ட் டவுன் அப் அண்ட் டவுன் அப் அண்ட் டவுன் வந்துட்டு தான் இருக்குது. ஸோ அந்த டைமை நம்ம எப்படி கடந்து வரோம், அப்போ நம்மளுக்கு யார் ஆறுதலாக இருக்கா, அப்போ நான் உண்மையாலுமே சொல்கிறேன் எனக்கு நான் தான் ஆறுதல். சின்ன திரை தாண்டி வெள்ளித்திரையிலையுமே நிறையா படங்களும் பண்ணுறீங்க, இப்போ ரீசெண்டாக அண்ணியா அருண் விஜய்க்கு அண்ணியாக பண்ணுறீங்க. ஸோ எப்படி போயிட்டுருக்கு ஷூட்டிங்கில்? ஒரே ஒரு நாள் தான் ஷூட் போனேன். ஸோ ஃபஸ்ட் டே ஷூட் போயிட்டு ஹரிசாரை பற்றி கேள்விப்பட்டிருக்கோம், பட் ஒர்க் பண்ணதில்ல. ஃபாஸ்ட்டு டைரக்டர், ரொம்ப ஹெவியான டைரக்டர்ன்ட்டு. ஆனால் பார்த்தேன், பார்த்த உடனே பயங்கர ஹெவியாக ஒரு 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 செகண்ட் இப்படி இப்படி எல்லா டைரக்டர்ஸும் கண்டிப்பாக அப்படி தான் ஒர்க் பண்ணுவாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ரொம்ப ஃபாஸ்ட்டாக அவரோட இதுக்கு வந்து என்ன சொல்கிறது, ஒரு ஒரு 16-17 இயர்ஸ் பசங்க இருந்தால் எப்படி பரபர பரபரான்னு இருப்பாங்க, அந்த மாதிரி பயங்கர மூவிங்காக அங்கே இங்கே இங்கே சாயங்காலம் இங்கேன்றாரு மத்தியானம் அங்கேன்றாரு, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். அன்னைக்கு ஒரு நாள் நான் போனதுக்கு ஒரு நாள் அன்னைக்கு ஒரு ஒரு சீக்வன்ஸ் நான் எல்லாரோட காம்பினேஷன்ஸ்லேயும் நடித்து முடிச்சிட்டேன். அதுக்கு அடுத்த நாள் வந்து கொரோனா வந்து பயங்கர பீக்கில் போயிடுச்சுங்கிறதுனால நைட்டோட நைட்டாக எல்லாரும் ஊருக்கு போய் சேஃப் ஆகுங்க அப்படின்ற ஒரு லாக்டவுன் வந்ததுனால ஒரு நாள் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான் எனக்கு அவர்கிட்ட கிடைச்சிருக்கு. ரிலீஸ் ஆகாத படங்கள் முடிச்சிருப்பீங்களா? நடிச்சு நிறைய நடிச்சிருக்கேன். இப்போ கூட வந்து ரிலீஸ் ஆக போகுது அமீர் சாரோட வந்து ஒரு 6 இயர்ஸ் பேக் வந்து அந்த படம் அப்போ வந்து வணக்கம் தலைவான்னு சொல்லிட்டு எலி படம் தோட ப்ரொடியூசர் தான் அதுக்கு ப்ரொடியூசர் ஆகியிருந்தார். ஸோ அப்போ ஏதோ சம்திங் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளே அமீர் சார் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பேக்கப் பண்ணிட்டு போயிட்டாங்க. அந்த படத்தில் வந்து ஒரு 8 டேஸோ 6 டேஸோ ஏதோ பண்ணியிருக்கேன். ஸோ அந்த படத்தோட இது வந்து மறுபடியும் இப்போ ஃபினிஷிங் பண்ணி இப்போ நாற்காலியாக மாறி வருதுன்னு சொல்கிறாங்க. என்று தனியும்னு பாரதி கிருஷ்ணகுமார்னு சொல்லிட்டு ஒரு டைரக்டர், அவர் தான் என்னை வந்து ஃபஸ்ட்டு ஹீரோயினாக நீ ஹீரோயின் மெட்டீரியல் தான் சொல்லிட்டு என்னை இழுத்துன்னு போயிட்டு நடிக்க வச்சு அது யாரும் வாங்க மறுத்ததுனால மயில்சாமி சாரோட செகண்ட் சன் யுவன் மயில்சாமி அவர் தான் எனக்கு தம்பி அந்த இதில் பண்ணார். அது ஓன் ரிலீஸ் பண்ணதுனால அப்போ யாருக்கும் தெரியல. இப்போ அதுக்கப்புறம் எனக்கு ஒரு பெரிய ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் கொடுத்துச்சு, இவன் வந்து வெள்ளித்திரை ஆர்டிஸ்ட்டும் தான் அப்படின்னு சொல்லணும்னா அப்படின்னா பாண்டிராஜ் சார். பாண்டிராஜ் சார் தான் எனக்கு வந்து நீங்கள் தான் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு உட்கார வச்சதுனால தான், என்னை கூப்பிட்டு காம்ப்ரமைஸ் பண்ணதுனால தான் உண்மையாலுமே நான் வந்து கடைக்குடி சிங்கம்ல ஒரு உளவுத்துறை ஒரு ஜான்சி ராணின்ற ஒரு கேரக்டரில் என்னால் இது பண்ண முடிஞ்சது. அவருக்கு இந்த நேரத்தில் கண்டிப்பாக நான் ஒரு நன்றியை நிச்சயமாக தெரிவிச்சுக்கிறேன். இந்த சின்னத்திரை ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு முத்திரை குத்திட்டாங்கன்னா பெரிய திரையில் சான்சஸ் கிடைக்காது, கண்டிப்பாக கிடைக்காது. அது இங்கே தமிழ் சினிமா இல்லை, அது வந்து விதி விலக்கு தான், உண்மைதான்.
இவங்களா சீரியல் ஆர்டிஸ்ட்ப்பா, சீரியல் ஆர்டிஸ்ட். இவங்க என்ன ஒரு நாள் ரெண்டு நாள் கேரக்டர் வேணா போட்டுரு, அப்படிதான் இப்பயும் அப்படிதான் இருக்காங்க. அதை தாண்டி நீங்க எப்படி? அதை தாண்டினா அவர் சீரியல் பார்த்துருக்க மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன். நிஜம்தான், நிஜமா தான். அவர் சீரியல் பார்க்கல, எங்கேயோ இதை பார்த்த மாதிரி இருக்கு. படங்கள் ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? பண்ணியிருக்கேன் சார், வாயை திறக்கவே இல்லை. சீரியல் ஏதாவது நீங்க பண்ணியிருக்கீங்களான்னு வாயை திறந்து கேட்டதுக்கப்புறம், ஆமா சார். இப்ப என்ன பண்றீங்க? இப்ப எதுவும் பண்ணல சார். சரி, அப்ப எதுவும் பண்ணாதீங்க. அந்த ஒரு வார்த்தை தான் சொன்னார், எதுவும் பண்ண. அவங்களுக்கு என்னன்னா பண்றத பத்தி ஒண்ணும் இல்லை, டேட். இவங்களை நம்பி ஒரு ஒரு பெரிய கேரக்டர் கொடுத்துட்டோம் அப்படின்னா இவங்க அங்கே டேட்டுன்னு போயிடுவாங்க. நம்மளுதுன்னா 30 நாள் 40 நாள் கழிச்சிட்டு, இவங்க சீரியல்குள்ளே போனாங்கன்னா ஒரு 6 மந்த் ஒரு 1 இயர் ஜேர்னி வரும். அதனால நம்மளை கமிட் பண்ணுறதுக்காக பயப்படுறாங்க. ரிஜெக்ட் ஆயிருக்கானா அந்த மாதிரி ஏதாவது சீரியல் போயிட்டுருக்கோம் பேரலலாக? நிறைய படத்தில் அந்த ஃபோட்டோஸை பார்க்குற வரைக்கும் ஃபோட்டோ ஃபிகர்ஸ் ஒன்றா இருக்கும், நேரில் பார்க்குற ஃபிகர்ஸ் ஒன்றா இருக்கும். நல்லா அந்த இதெல்லாம் போட்டுட்டு எடுத்தோம்னா வேறு ஃபிகர்ஸ் இருக்கும். அந்த ஃபோட்டோ போர்ட்ஃபோலியோ பார்த்துட்டு அப்படி யோசிப்பாங்க, ஓ அப்படியா, ஒரு ஹீரோயினாக கூட கண்டிப்பாக ஃபிக்ஸ் பண்ணிடலாம்னு. அப்புறமே வந்ததுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் நேரம் ரெக்கக்னைஸ் பண்ணிவிட்டு, யாராவது அவர் சீரியல் பார்க்கலன்னா கூட பக்கத்தில் இருக்கவங்க யாராவது ஒருத்தர் அசிஸ்டன்ட் டைரக்டரோ யாரோ ஒருத்தர், சார் இவங்க சீரியல் ஆர்டிஸ்ட் சொல்லிடுவாங்க இல்லையா. ஸோ முன்னாடி சொல்லியிருக்காங்க. சொல்லியிருக்காங்க நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. கோவம்லாம் வருமா அந்த டைமில்? கோவம் சீரியல் நடித்தா என்ன, படம் நடித்தா என்ன? எனக்கு என்னென்னா அதுதான், எதாக இருந்தாலும் நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். நீ என்னோட ஒர்க்கிங் ஸ்டைலை பாரு, உனக்கு கரெக்டாக ஆப்டாக இருக்குமான்னு பாரு, அந்த கேரக்டருக்கு இருக்குமான்னு பாரு. சீரியல் ஆர்டிஸ்டாக என்ன, அதுவும் வேலைக்காக தான் நம்ம பண்ணுறோம், இதுவும் நம்ம வேலைக்காக தான் பண்ணுறோம், அன்றாட வாழ்க்கைக்காக தானே இதை நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால கோபம் வரும். அங்கே நம்ம என்ன காட்டிக்க முடியும், சரி நம்ம வேலைக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அமைதியாக வீட்டில் தான் வந்து நம்ம கோபப்பட்டுக்க முடியும். அங்கே வந்து பேசினோம்னா ஒன்றும் கிடைக்கிறது கூட கிடைக்காதுன்னு வாயை மூடிட்டு வந்துடுறது. திருமகள் சீரியல் அதை பற்றி சொல்லுங்கள், எப்படி போயிட்டுருக்கு அந்த ஷூட்டிங், புதுசாக எப்படி இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ்? எப்பவுமே வந்து ஒரு ஷூட்டிங்குள்ளே போகிறது அப்படின்னா ஒரு செட் ஆகிறதுங்கிறது கொஞ்சம் கடினமான விஷயம். இப்போ வரைக்கும் எனக்கு பெருசாக எங்கே யாரும் தெரியாது. சீன் பை சீன் வந்து அந்த கேரக்டர் கண்டிப்பாக பேசுமா அப்படின்னு சொன்னதுனால தான் நான் இதை அக்ரி பண்ணிட்டு உள்ளே போயிருக்கேன். ஸோ இவங்களாவது அந்த எனக்கு கொடுத்த அந்த ப்ராமிஸை காப்பாற்றுவாங்கன்னு நான் நம்புகிறேன். ஓகே. ஸோ வில்லியா உங்களை நிறைய பேர் அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ எங்களுக்காக ஒரு ஹீரோயினாக பண்ணால் எப்படி உங்களோட அந்த மாடுலேஷன், அந்த எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்குமோ, அது வில்லியா மாற்றினா எப்படி இருக்கும் அப்படின்றத மட்டும். வில்லியா மாத்தா ஒரு ஹீரோ, ஹீரோ ஹீரோயினா பார்க்கும்போது எப்படி பார்ப்பீங்க? லவ்வோட இப்போ நீங்க தான் லவ். இல்லை பயப்படாத, பயப்படாதா சொல்லு, நீ தான் தைரியமான ஆளு சொல்லு, சொல்றா. கேமரா ஆனந்த், நான் சொன்னா நீ புரிஞ்சுக்கோ, இது நம்மளுக்குள்ள செட் ஆகிறது. நான் ஏன் சொல்ல வரேன்னா, என் ஃபேமிலி ரெண்டு பேரும் கண்டிப்பாக இதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க, அதுக்காக தான் சொல்கிறேன். உன் வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். இந்த காதல் நம்மளுக்கு வேண்டாம். இதுவே நம்ம வேறு மாதிரி இருந்திருந்தோம் அப்படின்னா நம்மளால் எதுவுமே சொல்லியிருக்கவும் முடியாது, எதிர்பார்த்துருக்கவும் முடியாது. நீயும் உன் குடும்பத்துக்காக கஷ்டப்படுற, நானும் என் குடும்பத்துக்காக கஷ்டப்படுறேன். வேண்டாம், இதை எப்படி விட்டுரு. ரெண்டு பேர் மனசையும் கஷ்டப்படுத்தி தான் நம்ம இந்த சுச்சுவேஷன்ஸ் வாழணும், எதிர்த்து போராடணும் அப்படின்னா நீயும் கஷ்டப்பட வேண்டாம், நானும் கஷ்டப்பட வேண்டாம். அதனால் என்னால் நீ கஷ்டப்படுறத விட உன் ஃபேமிலிக்கு நீ இருந்தீன்னா நான் சந்தோஷப்படுவேன். யார் அந்த ஆனந்த்? தெரியலையே, நடிச்சிட்டு இருக்கும்போது குறுக்க வரக்கூடாது. சரி, அப்படியே வில்லியா அந்த பையன் உங்களை ரிஜெக்ட் பண்ணுறான். என்னடா ஆனந்த், கேள்விப்பட்டேன், நீ தான் ஆனந்தம். அப்புறம் தொற்றுவே அவளை, பார்த்துருவே அவளை, எங்கேருந்து வந்துச்சு உனக்கு இந்த தைரியம்? கேள்விப்பட்டேன், சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லையாமே, உனக்கெல்லாம் லவ் ஒரு கேடா? ஆ, யாரோட பொண்ணுன்னு தெரியுமா உனக்கு? தெரிஞ்சுதான் அவகிட்ட பேசுறியா நீ? இவ்வளோதான் சொல்வேன் நான், அடுத்த வாட்டி இந்த ஜீவிதா அவங்ககிட்ட பேச மாட்டேன், பேசுறதுக்கு நீ இருக்க மாட்டேன். அதனால என்னை கோவப்படுத்தாம அமைதியா இங்கிருந்து போய்கிட்டே இருந்தீங்கன்னா உயிராவது மிஞ்சும், இல்லைன்னு வச்சுக்கோவேன். பேசுறதுக்கு ஒன்றும் இருக்க, நீ ஒன்றும் இல்லாத போயிடு, பார்த்துப்போ. சீரியலி நீலாமரி அப்படிங்கிற ஒரு படம் கொடுத்தலாம். சந்தோஷம்.
நல்லா இருந்துச்சு. ரொம்ப நன்றி, ரொம்ப அழகாக பேசுனீங்க, நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், அதுக்கப்புறம் பாசிட்டிவாக எப்படி எல்லா விஷயங்களையும் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ இப்போ பண்ணிகிட்டு இருக்க அந்த சீரியல் தொடர்ந்து நல்லா பண்ணுங்கள், சக்ஸஸ்ஃபுல்லாக அதுவும் போகணும். ஸோ அடுத்தடுத்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி சினிமாவுடன் சார்பாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள் அண்ட் தேங்க்யூங்க. நீங்கள் என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க உங்கள் ஃபேன்ஸ்? என்னோடய ஃபேன்ஸ்க்கு வந்து என்ன பண்ணாலும் என்னை வந்து டீமோட்டிவ் பண்ணாமல் உங்களுக்காக நாங்கள் இருக்கோம், உங்களுக்காக நாங்கள் இருக்கோம்னு சொல்லிட்டு எனக்கு பர்சனலாக நிறைய மெசேஜஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த இடத்துல வந்து ஒரு ஃபேமிலியாக நினச்சி தான் நான் வந்து ஒரு தேங்க் பண்ணுறேன். அடுத்தது இந்த மீடியாவில் வந்து என்னை இவ்வளோ தூரம் உட்கார வச்சு இது பண்ணதுக்கு எல்லாத்துக்குமே வந்து என்னை ஃபேன்ஸை அக்செப்ட் பண்ணிக்கிட்டதுக்காக அவங்களுக்காக ஒரு பெரிய நன்றி பண்ணுறேன். ஸோ என்னை நம்பி ஒரு ப்ராஜெக்டை கொடுக்குறாங்க இல்லையா, இந்த டைரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் இவ்வளோ தூரம் என்னை வளர்த்தி விட்ட எல்லாருக்குமே வந்து மிகப்பெரிய நன்றியை நான் இந்த இடத்துல கண்டிப்பாக இந்த ஆனந்த விகடன் மூலமா நான் கண்டிப்பாக நன்றி சொல்லிக்க விரும்புகிறேன். எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ஆனந்த விகடனுக்கு வந்து பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ஸ்காலர்ஷிப் அட்மிஷன் டெஸ்ட் எழுதுங்க, டியூஷன் ஃபீஸே கட்டாம படிங்க, உடனடியா ரெஜிஸ்டர் பண்ணுங்க.